வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கண்டி அக்குரணை துன்வெள்ள பகுதியில் இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்துள்ள இருவரும் கண்டி அக்குரணை பகுதியைச் சேர்ந்த 18 மற்றும் 19 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை நீடிக்கும் நிலையில் பல பகுதிகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தும்பளை பகுதியில் மதில் இடிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தும்பளை செம்மன்பிட்டி பகுதியைச் சேர்ந்த விக்னராஜா கிருஷ்ணன் எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார். வீட்டின் மதில் மேல் ஏறி நின்றபோது மதிலுடன் சேர்ந்து விழுந்ததில் தலையில் படுகாயமடைந்த குறித்த இளைஞன் பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக கண்டி ரயில் நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பெரிமத்தலாவம் மற்றும் பேரதனிய புகையிரத நிலையங்களுக்கு இடையிலும் நானுவோயா புகையிரத கடவைக்கு அருகிலும் மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் மலையக புகையிரத சேவை தடைப்பட்டுள்ளது. இதேவேளை கோட்டையிலிருந்து பதுளை மற்றும் பதுளையிலிருந்து கோட்டை வரை இன்று திட்டமிடப்பட்ட இரவு அஞ்சல் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சேவைகளும் ரத்து செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் பலத்த மழை காரணமாக 5 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. கண்டி, குருநாகல், மாத்தளை, கேகாலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு நாளை காலை 8:30 வரை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர தயாராக இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கோரியுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காக திகதியை எதிர்வரும் ஜனவரி 5 முன்னர் அறிவிக்க உள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலை நடத்துவதற்கான தளவாட தேவைகளை வகுக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இந்நிலையில் 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிட தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. கடந்த 2018 பிப்ரவரி 1 இறுதியாக உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்ற நிலையில் அடுத்த வருடம் மார்ச் 20 புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.